என் பார்வை வந்து சம சம இது கொடுக்குறேன் நான், எல்லா உருவத்துக்குமே சம அந்தஸ்து கொடுத்து, இது எந்த ஒரு வேற்றுமையும் இல்லாமல் சமமாக எதையுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் பார்க்குறது, அப்படி பார்வையை வச்சுக்கோங்க. செவி புலனுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, எந்த சவுண்டையுமே தனியாக கவனிக்காதீங்க, எல்லா சவுண்டுக்கும் இடம் கொடுத்துருங்க. எல்லா சவுண்டும் வரலாம், எல்லாம் போகலாம், கூட மனசுக்கும் அப்படி ஃப்ரீயாக விட்ருங்க. எந்த தாட்டு வேணாலும் வரலாம், எந்த தாட்டு வேணாலும் போகலாம். ஸோ இந்த மூன்று, மனம் கண் செவி, இந்த மூணையும் ஃப்ரீயாக வச்சுட்டு உட்காரோம் ரிலாக்ஸாக. இந்த தியானம் வந்து கண்ணை திறந்துட்டு செய்யக்கூடிய ஒரு தியானம். இன்னும் சொல்லணும்னா, இந்த தியானத்தை நடந்துட்டு பண்ணால் நல்ல எஃபெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் கற்றுக்குங்க, கற்றுக்கிட்டு நாளைக்கு நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு மெதுவாக ரிலாக்ஸாக வாக்கிங் போகும்போது இந்த தியானம் பண்ணி பாருங்கள். கொஞ்ச நேரத்துக்குள்ளார இந்த டோட்டல் அவுட், இந்த வேர்ல்டு ஃபுல்லாக உங்களுக்குள்ளே வந்த மாதிரி இருக்கும். அடுத்து சர்வரூப தியானம்னு ஒரு தியானம் பண்ணுறோம். சர்வரூப தியானம், இந்த தியானம் வந்து நம்ம எத்தனையோ தியானம் பண்ணியிருக்கோம். நான் சொல்லுங்க, அதுதான் சொல்ல போகிறேன் நான். நம்ம வந்து தியானத்தை விடு ஞானத்தை பெறுன்னு ஒரு புக் எழுதியிருக்கிறோம். அந்த புக்கை படிச்சுட்டீங்கன்னு வச்சிங்களேன், எதற்காக தியானத்தை விட சொன்னாங்கிறது நல்லா ஈஸியாக புரிஞ்சிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆன்மீகத்தில் இரண்டு வார்த்தைகள் இருக்குது, மனோலயம் மனோநாசம் அப்படின்னு இரண்டு வார்த்தைகள் இருக்குது. நம்ம தியானம்ங்கிறது மனோலயம், நம்ம லிப்ரேஷன் வந்து மனோநாசம். மனோநாசத்தை தான் லிப்ரேஷன் சொல்கிறோம், அதுதான் மனோநாசம்னு சொல்கிறோம். இந்த மனோநாசம்ங்கிற வார்த்தையை ஐயா வந்து சின்னதாக ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணார், அது முழு அர்த்தமும் புரிஞ்சிருச்சு. மனோநாசம்னா என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, மனமே இல்லாமல் போயிடணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் இருக்கிறதா நினச்சிட்டு இருக்கோம், நம்ம கற்பனை பண்ணிகிட்ருக்கோம். உண்மையில் அதுவல்ல. மனோலயம் என்பது தியானம்னு வச்சுக்கிங்க. இப்போ நான் பேசுகிறத நீங்கள் கேட்குறது கூட ஒரு வகையான மனோலயம் தான். ஒரு 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 எழுதுறது, பா எந்த பணி செய்தாலுமே அது மனோலயத்தின் மூலமாக தான் செய்கிறோம். மனோநாசம் அப்படின்னா அதனுடைய சரியான ஃபார்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மனோலயநாசம். இந்த லயம் கலைகிறது தான் மனோலயநாசம்னு நம்ம சொல்கிறோம். இது கலைஞ்சி கலைஞ்சி புதுசாக உற்பத்தி ஆகிடுது, மாறிக்கிட்டே இருக்குது. இந்த மாறுதல்ங்கிறது தான் விடுதலைன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ தியானம்ங்கிறது என்ன? மனோலயம். நாம் மனோலயத்தை வச்சுட்டு என்ன நினைக்கிறோம், மனோலய நாசத்தை அடையிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். இது சாத்தியம் இல்லாத ஒரு இது. அதனால தான் தியானத்தை விடு ஞானத்தை பெறு அப்படின்னு ஐயா சொன்னாங்க அந்த நூலில். அப்போ வந்து தியானம் தேவையே இல்லையானா, தியானம் தேவை, இதுக்கெல்லாம் வெளி வேலைக்கு தேவை, அகத்துக்கு தேவையில்லை. வெளி வேலையை நம்ம தியானமாக பண்ணலாம், ஞானத்துக்கு தியானம் உதவாதுங்கிறத தான் ஐயா சொல்லியிருக்காங்க. பட் ஞானம் பெற்ற பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம், ஞானம் பெற்ற பிறகு நாம் செய்யக்கூடிய தியானம் தான் ஒரு முழுமையான தியானமே. ஒரு உதாரணத்துக்கு நம்ம இதுக்கே வருவோம், ஆக்னி தியானம் இருக்கிறேன்னு வச்சிங்களேன். இந்த இடத்துல புருவ மத்தியில் உட்காந்து தியானம் பண்ணிகிட்ருக்கேன். பழசெல்லாம் தியானம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உட்காந்த உடனே கண்ணை மூடி உட்காந்துருப்போம். தியானம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் 8 மணிக்கு ஒருத்தர் வர சொன்னோம். அவர் எத்தனை மணிக்கு வருவார்னு தெரியல, வந்திருப்பாரோ, ஐயோ இந்த எண்ணம் வரக்கூடாது இல்லை தியானம் பண்ணும்போது அப்படின்ட்டு மறுபடியும் அந்த எண்ணத்தை விட்டு வேறு மறுபடியும் வேறு எண்ணம் வரும். இப்படி நம்ம மனசோட உள்ளே வந்து ஒரு சண்டை போட்டுக்கிட்டே, எண்ணத்தோட சண்டை போட்டுகிட்டே தியானம் பண்ணிகிட்ருப்போம். ஞானத்துக்கு பிறகு பண்ணக்கூடிய தியானம் என்னென்னா, மைண்டில் தான் நமக்கு வேலையே இல்லையில்ல. இங்கே ஆகினி தியானமே கூட வச்சுக்கிங்க, இங்கே உட்காருறீங்க, 8 மணிக்கு ஒருத்தர் வர சொன்னமேனு வந்தால் கூட அதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை, அது தாட் அப்படின்னு விடும்போது என்ன ஆகுனா, அங்கே சுதந்திரம் கொடுத்துட்டு நீங்கள் அறிவை கொண்டு இங்கே தியானம் பண்ணும்போது அது முழுமையான தியானமாக இருக்கும். ஸோ தியானம் என்பது புறத்துக்கு செயலுக்கு வேணும். அதனால் நம்ம வந்து இப்போ அந்த வகையில் வந்து ஒரு 3 வகையான தியானங்கள் வந்து ஐயா கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. சர்வரூப தியானம் அப்படிங்கிறது ஒரு வகையான தியானம். இது என்னன்னு நம்முடைய 5 புலன்கள் வழியாக தானே எல்லாத்தையுமே இந்த கிரகிக்கிறோம். அதுதான் நமக்கு உள்ளக்குள்ளே போகுது, அதை வச்சு தான் நம்ம எல்லாமே புரிஞ்சுக்கிறோம். 5 புலன்கள் என்னென்ன? கண், காது, மூக்கு, நாக்கு, தொடு உணர்வு, தோல். இது மூலமாக தான் எல்லாத்தையும் கிரகிச்சு பண்ணுறோம். எல்லாத்துக்கும் எனி டைம் எதாவது வேலை இருக்கா? அதிகம் வேலை இருக்கிறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, காதுக்கும் கண்ணுக்கும். காதுக்கும் கண்ணுக்கும் தான் நம்ம வெளியே போனால் விஷயத்தை கேட்குறது எல்லாமே ரிசீவ் பண்ணுறது எல்லாமே இங்கே தான் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்முடைய இந்த 2 புலன் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த ஒரு இதுக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா, நம்முடைய கவனம் 100% எடுத்துட்டோம்னா
அஞ்சாக பிரித்தா என்ன ஆகும், எவ்வளோவா மாறும், 20-20 தான் மாறும். இப்போ அது மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம எந்த இதை இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறோமோ, எது எதை எதன் மீது தியானம் பண்ணுறோமோ அதுக்கு ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். இப்போ பார்வைக்கும் செவிக்கும் வச்சுக்கிறோம். இப்போ என்னென்னா, இந்த பார்வையில் பார்க்குறோம், ஆனால் எதையுமே பர்டிகுலராக பற்றி பிடிக்கிறதில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. என் பார்வை வந்து சம இது கொடுக்குறேன் நான், எல்லா உருவத்துக்குமே சம அந்தஸ்து கொடுத்து, இது எந்த ஒரு வேற்றுமையும் இல்லாமல் சமமாக எதையுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் பார்க்குறது, அப்படி பார்வையை வச்சுக்கிங்க. செவி புலனுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, எந்த சவுண்டையுமே தனியாக கவனிக்காதீங்க, எல்லா சவுண்டுக்கும் இடம் கொடுத்துருங்க. எல்லா சவுண்டும் வரலாம், எல்லாம் போகலாம், கூட மனசுக்கும் அப்படி ஃப்ரீயாக விட்டுருங்க. எந்த தாட்டு வேணாலும் வரலாம், எந்த தாட்டு வேணாலும் போகலாம். ஸோ இந்த மூன்று, மனம், கண், செவி, இந்த மூணையும் ஃப்ரீயாக வச்சுட்டு உட்காரோம் ரிலாக்ஸாக. இந்த தியானம் வந்து கண்ணை திறந்துட்டு செய்யக்கூடிய ஒரு தியானம். இன்னும் சொல்லணும்னா, இந்த தியானத்தை நடந்துட்டு பண்ணால் நல்ல எஃபெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் கற்றுக்குங்க, கற்றுக்கிட்டு நாளைக்கு நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு மெதுவாக ரிலாக்ஸாக வாக்கிங் போகும்போது இந்த தியானம் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் நேரத்துக்குள்ளார இந்த டோட்டல் அவுட், இந்த வேர்ல்டு ஃபுல்லாக உங்களுக்குள்ளே வந்த மாதிரி இருக்கும். உங்களையும் அதையும் பிரிக்க முடியாத மாதிரி நீங்கள் ஆயிடுவீங்க. இது வந்து நமக்கு மைண்டை சடனாக ரிலாக்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, நம்முடைய தூக்கத்துக்கு ரொம்ப இது சப்போர்ட்டாக இருக்குது. அதனால் இது எப்படின்னா, கண்ணை திறந்து உட்காந்துட்டோம், அது கண்ணை சிமிட்டாமல் இருக்க மாதிரிலாம் பார்க்காதீங்க. ரொம்ப கஷ்டப்படாமல் ரிலாக்ஸாக தளர்வாக உட்காந்துட்டு எதையும் ஃபோக்கஸ் பண்ணாமல் டீ ஃபோக்கஸ் பண்ணிடுறோம். டோட்டலாக நோ ஃபோக்கஸ், எல்லாமே சமம். அப்படியே எப்படி நம்ம ஒரு 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 பெரிய தோப்பில் வந்து தனியாக ஒரு மரத்தை பார்க்குறதுக்கும் டோட்டலாக அந்த தோப்பாக பார்க்குறோம்னு வச்சுங்க, எப்படி பார்ப்போமோ அந்த மாதிரி டோட்டாலிட்டியாக எல்லாத்தையுமே சமமாக பார்க்குறது. அது மாதிரி சவுண்டுக்கு வந்து எதுக்கும் பர்டிகுலராக கொடுக்காம எந்த எல்லா சவுண்டுக்கும் இடம் கொடுக்குறோம். காதுக்கு நம்ம வந்து நம்முடைய புலன்களை நல்லா விரிய வச்சு நம்ம ஃபோக்கஸ்லேருந்து டீ ஃபோக்கஸ் ஆகிறோம். டோட்டலாக விரிய வச்சு நம்ம கவனிக்கிறோம். இது வந்து நடந்துட்டு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஐயா ஒரு சமயத்தில் வந்து காயாமொழியில் இருக்கும்போது நடந்துட்டு பண்ணும்போது என்னாச்சுன்னா, அங்கே ஒரு கிராமம் தானே, அதிகம் பஸ்ஸெல்லாம் வராது. அந்த சாலையில் போகும்போது இதுக்கப்புறம் பஸ் வந்துடுது. இவர் இந்த தியானத்தில் இருக்கிறாரு, இவருக்கு இப்போ இந்த என்ன தோணுதுனா, இப்போ நம்ம இந்த பஸ்ஸுக்கு நாம் விலகணுமா, இல்லை நமக்கு பஸ் விலகணுமான்னு அவருக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியல. இந்த தியானத்தில் ரொம்ப டீப்பாக போய் அப்புறம் தான் சுதாகரித்து அவர் வந்து விலகினார். அப்போ என்னென்னா, இது தியானத்தை வந்து ஒரு பார்க்கில், ஒரு பாதுகாப்பான இடத்துல தளர்வாக நடந்துட்டு நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம சும்மா ஒரு 2 நிமிஷம் பண்ணுவோமே தெரிஞ்சுக்கிறதுக்காக. தளர்வாக உட்காந்துக்கிறீங்க, நேராக உட்காந்துக்கிறீங்க. இப்போ என்னென்னா, ஸ்டார்ட் பண்ணுற போகிறோம். நீங்கள் எதிர்ப்பு இருக்கிறீங்க, இந்தாண்ட வந்து நான் இருக்க இந்த ஸ்க்ரீன் எல்லாமே இருக்குது. எதையுமே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஃபோக்கஸ் பண்ணாமல் நீங்கள் எல்லாத்துக்கும் சம்பந்தத்து கொடுத்து அப்படி இந்த புலன், கண் புலன் வந்து விரிய வச்சிடறோம். எல்லாமே இருக்கலாம், எதையுமே பர்டிகுலராக ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அதுமாதிரி சவுண்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அமைதியாக உட்காந்து இந்த ஒரு 2 நிமிஷம் அந்த தியானம் பண்ணுவோம். தியானத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். எதுவுமே பண்ண, இப்போ ரிலாக்ஸாக உட்காந்துங்க. டேர்ன் பண்ணாமல் இருக்க முடியலனா டேர்ன் பண்ணிக்கிங்க. அப்படிலாம் பார்க்காதீங்க, இப்படிலாம் பார்க்கக்கூடாது. எல்லாத்தையும் பார்த்துட்றேன் அப்படின்னு இப்படி பார்க்கக்கூடாது. உட்காந்த வகையில் இருக்கணும். இப்போ நான் யாருமே ஃபோக்கஸ் பண்ணல. இல்லை இல்லை, அப்படிலாம் பார்க்காதீங்க. நீ இப்படி இப்படி எதை பார்ப்பீங்கன்னாவே அங்கே ஃபோக்கஸ் ஆகிடுது. எல்லாத்தையும் பாருங்கள், எனக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. யாருக்குமே முக்கியத்துவம் கிடையாது. கண் திறந்துருக்குதுங்க, ஆனால் மைண்ட் எங்கேயோ இருந்தால் எப்படி இருப்போம், யார் இருக்காங்கன்னு தெரியாதுல்ல. அந்த மாதிரி டோட்டலாக வந்து கவனிக்காத பார்க்கணும். காதுக்கும் சவுண்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. நான் பேசி முடிக்கிறவங்களும் முக்கியத்துவம் கொடுங்க, பேசி முடித்தோன்னே முக்கியத்துவம் கொடுக்காது. ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
நிறைவு பண்ணிக்கலாம். இது சும்மா நாம் வந்து ஒரு வெறும் 2 நிமிஷம் தான் பண்ணணும். நீங்கள் ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு கால் மணி நேரம் நீங்கள் வாக்கிங்கில் அல்லது அரை மணி நேரம் பண்ணீங்கன்னா பண்ணலாம். இல்லை அப்படி கிடையாது, நீங்கள் சிமிட்டலாம். இல்லைங்க, சிமிட்டுடுங்க, சிமிட்டாமல் இருக்காது. ஆமாம், சிமிட்டலாம். இது என்னன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்குள்ளாரே இந்த பிரபஞ்சம் முழுசும் வந்த மாதிரி ஒரு நமக்குள்ளார வந்துடும். நம்ம விரிய வச்சதுனால நமக்குள்ளார அந்த உலகமே நமக்குள்ள வந்த மாதிரியான உணர்வு ஏற்படும். ஆமாம், இது பார்க்கில் எல்லாம் மரங்கள் எல்லாம் இருக்குது, சின்ன சின்ன செடிகள் இருக்குது, எல்லாத்தையும் பார்த்து எதையுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் இது வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் பார்க்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்குள்ளே வந்த மாதிரி, உங்களையும் அதையும் பிரிக்க முடியாத மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். இது உடனடியாக கிடைக்கும். ஜேகே இதில் சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ்ன்னு ஒரு வார்த்தையை சொல்லுவார் ஜேகே. அது வந்து இந்த இதில் வந்து நடக்குது. இது பண்ணிங்கன்னா ஒரு ரிசல்ட் உங்களுக்கு உடனே நல்லா தெரியும். ஓகே, இது ஒரு தியானம். இது வந்து சர்வரூப தியானம்னு சொன்னோம். அடுத்தது வந்து நிர்விகற்ப தியானம்னு ஒரு பேர். இதுக்கு வந்து இப்போ ஐயா நீ அந்த தியானம் புக்கில் பார்த்தீங்கன்னா நிர்விகற்ப தியானம்னு போட்டிருக்கோம். இப்போ அது வந்து இறைநிலை தியானம் அப்படின்னு வச்சுருக்கோம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இப்போ ஆரம்பத்தில் கண்ணை மூடி உட்காந்துக்கிறோம். இந்த 4 உணர்வுக்கு ஒரு முக்கியத்துவம் உள்ள கொடுத்து அதை நமக்கு நல்லா கவனிக்கிறோம். இந்த 4 தான் இறைவன் கடவுள் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் அதை வந்து கவனிக்கும். இப்போ நம்ம இங்கே இருக்கிறோம் இந்த இடத்துக்கு திடீர்னு ஒரு இறைவனே வந்துட்டாங்கன்னு வச்சிங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாருடைய கவனம் அங்கே போகுமா போகாதா? எப்படி முக்கியத்துவம் கொடுப்போம்? எங்கே இருக்காங்க, எங்கே நவர்றாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு எப்படி கவனிப்போம்? அதுபோல் ஒரு மிக மிக அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து இந்த 4 உணர்வுலையே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி இங்கே கவனிக்கணும். அது வந்து நீங்கள் அந்த 4 எண்ணத்தை தான் கவனிக்கிறீங்க, உள்ள 4 உணர்வு ஒன்று இருக்கு இல்லைங்களா நமக்கு, அதை ஃபோக்கஸ் பண்ணி கவனிக்கிறது தான் இந்த ஒரு நிர்விகற்ப தியானம், இறைநிலை தியானம் அப்படின்னு இது பேர். இதை வந்து நீங்கள் இப்போ கண்ணை மூடி கொஞ்ச நேரம் அப்படி கவனிக்கலாம். மைண்ட் எங்கே வேணால் போட்டோம், அது நம்ம அதை நம்ம முயற்சி பண்ணாதீங்க. நீங்கள் நம்ம வேலை வந்து நம்ம அறிவை கொண்டு நம்முடைய 4 உணர்வை கவனிக்கிறது தான் நம்முடைய வேலை. ஓகேங்களா? கண்ணை மூடி உட்காந்து பண்ணுங்கள். இது இந்த தியானங்கள் எல்லாமே நீங்கள் வந்து ஒரு தொடர்ந்து பண்ணுமானா கிடையாது. ஒரு 48 நாட்கள் பண்ணுறீங்க இல்லை 2 மாதம் பண்ணுறீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் விட்டுட்டால் கூட உங்களுக்கு எப்பப்பெல்லாம் தேவையோ அது வந்து அப்போயே அதுவாக வந்து அடாப்ட் ஆகிடும் மைண்டில், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டே இருக்கிற அவசியம் கூட கிடையாது. ஓகேங்களா? இப்போ கண்ண முடி வந்து பண்ணுவோம் நம்ம. ஓகே, இல்லைண்ணா ஆ 4 உணர்வை கவனிக்கிறோம் அவ்வளோதான். அதுதான் இறைவன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கவனிக்கிறோம். அது அப்படிலாம் கிடையாது. பொதுவாக அந்த 4 எண்ணத்தை நீங்கள் மனசுக்குள்ள அந்த 4 எண்ணத்தை அந்த உணர்வை கவனிக்கிறீங்க. ஆமாம், அதை கொண்டு தான் கவனிக்க முடியும். ஸ்டார்ட் பண்ணுவோம். கண்ணை மூடிக்கிங்க. இந்த தியானத்தில்
தியானத்தை நிறைவு கொண்டு வந்துடுவோம். தளர்வாய்க்குங்க. இந்த தியானத்தையும் நீங்கள் வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது வந்து அதிகபட்சமாக நீங்கள் அரை மணி நேரம் பண்ணுங்கள், அதுக்கு மேலே இது பண்ண வேணாம். ஏன்னா எத்தனையோ சித்துக்கள் ஃபார்ம் ஆகக்கூடிய தியானம் வந்து இந்த தியானம் தான். அது இதுக்கு அதிக முக்கியத்துவம். ஒரு அரை மணி நேரம் பண்ணால் போதும். ஆ அது அது அரை மணி நேரம் பண்ணுங்கள், ஒரு மணி நேரம் கூட பண்ணுங்கள், உங்கள் டைமை பொறுத்து, உங்களுக்கான ஓய்வு நேரத்தை பொறுத்து. அது என்னங்க எதில் இந்த தியானத்தை ஆரம்பத்தில் கண்ண மூடி செய்யுங்க. கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், கொஞ்ச நாள் நல்லா செஞ்சுட்டு இதில் நேரத்தில் நீங்கள் ஒரு வேலை செய்யும்போது உள்ளே தனியாக கூட இருக்கும். இப்போ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அது எப்படி அது என்ன வேகத்தில் வருதோ வந்துட்டு போட்டோம். ஆ அப்படி அது சாதாரணமாக இருக்கலாம், சாதாரணமாக இருக்கலாம். ஓகே, அடுத்த தியானத்துக்கு போகலாமா? என்னங்க படுத்துக்கிட்டா? நீங்கள் படுத்துட்டு பண்ணுறது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சர்வரூப தியானம் பண்ணுங்க. பண்ணிங்கன்னா தூக்கம் சீக்கிரம் வந்துடும். நீங்கள் சர்வரூப தியானத்தில் தான் சர்வரூப தியானம் பண்ணிங்கன்னா பண்ணிட்டு படுத்திங்கன்னா தூக்கம் வந்து சடனாக ஒன்று வந்துடும். இப்போ மற்ற நேரம் அப்போ இது பண்ண வேணாம், ஓகேங்களா? மற்ற நேரத்தில் பண்ணலாம். இப்போ அடுத்த தியானம் வந்து என்னங்க? அதுதான் சர்வரூப தியானம். அப்பயும் பண்ணலாம், படுத்துட்டும் பண்ணலாம். இது இது வந்து எப்போ வேணாலும் பண்ணலாம். சர்வரூப தியானங்கிறது நீங்கள் சாப்பிட்டு கூட உடனே பண்ணலாம், அதனால் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஆமாம். அது ஃபீல் பண்ணுங்க போதும். இல்லை சில பேர் கேட்குறாங்க இந்த நான்கிற உணர்வு அது எங்கே இருக்குது, அது எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறாங்க. இப்போ இங்கே உட்காந்துருக்குறோம், இப்போ வந்து நல்லா வெளிச்சமாக இருக்குது, நீங்கள் எங்கே உட்காந்துருக்கீங்க தெரியுது, இந்த மைக் எங்கே இருக்குது, கேமரா எங்கே இருக்குது, எல்லாமே தெரியுது. திடீர்னு பவர் கட்டு, எதுவுமே எங்களுக்கு தெரியல. அப்பயும் நான் இருக்கிறது எனக்கு தெரியுமா தெரியாதான், அந்த தெரிகிறத தான் நாங்கள் கவனிக்கிறோம். அது மாதிரி நீங்கள் எங்கே இருக்குது தேடலாம் வேணாம், வெளிப்படையாக தெரியக்கூடிய அந்த நான்கிற உணர்வை கவனிச்சா போதும். நீங்கள் கவனிச்சாமல் அறிவை கொண்டு தான் கவனிப்பீங்க. அந்த ஃபீல் பண்ணுறீங்கள, அதுதான் அதுதான். ஆ ஆ ஓகே, அதுதான் இறைவன் ஃபீல் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஓகே, அடுத்து வந்து அமிர்த தியானம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் வந்து விகற்ப தியானம் அப்படின்னு புக்கில் இருக்கும், ஓகேங்களா? இந்த விகற்ப தியானம்னா என்னென்னா, இப்போ வந்து ஒரு மரத்துக்கடியில் உட்காந்துருக்கோம், கிளை அசையுது, காற்றுக்கு மெதுவாக அசையுது, அந்த அசைவோடு ஒன்றி நம்ம அதை கவனிக்கணும். இது கண்ணை திறந்து பார்க்கக்கூடிய ஒரு தியானம், ஒரு அசைவு. இல்லை இன்னும் இங்கே உட்காந்துருக்கோம், இந்த ஃபேன் இருக்குது, இந்த ஃபேனை ஒன்றில் வச்சுட்டு இந்த இந்த ரெக்கை மூவ் ஆகுது இல்லை, அதை அந்த அந்த அசைவை நல்லா கவனி, அதோட ஒன்றி கவனிக்கும்போது நம்மளும் அந்த அசைவும் ஒன்றாயிடுவோம். அது மாதிரி ஒரு அசைவை கவனிக்கலாம், அல்லது ஒரு சப்தத்தை, சப்தத்தை வந்து தொடர்ந்து ஒரு சப்தம் வந்துட்டுருக்கு, அந்த சப்தத்திலேயே ஃபோக்கஸ் பண்ணி அதையே கவனிக்கிறது. ஆமாம். இது இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த இந்த தியானம் நல்லா பண்ணி பழக பழக என்னான்னு கேட்டிங்கன்னா, ஒரு செயல் செய்யும்போது செய்பவன் இல்லாமல் செயல் மட்டும் இருக்காங்க. எப்போ வந்து செய்பவன் இல்லாமல் செயல் மட்டும் இருக்குதோ அந்த செயல் சிறப்பாக இருக்கும். செய்பவன் வந்துட்டானா அந்த செயல் வந்து குளறுபடியாயிடும். ஒரு செயல் செய்யும்போது இந்த இந்த செயலை நான் திறமையானவன் பா, என்னை அடிச்சுக்க ஆள் இல்லைன்னு செய்கிறவனோட சேர்ந்து செஞ்சான்னு வச்சுக்கோங்க, அங்கே சொதப்பலாயிடும். செயல் வேறு, செய்பவன் வேறுங்கிற பிரிவு இல்லாமல் ஒரு ஒன்றி செய்யக்கூடிய செயலுக்கு இது ஒரு உதவியாக இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் இந்த இந்த ஃபேன் சுற்றுறதை கவனிக்கலாம், ஒரு சப்தத்தை கவனிக்கலாம். இப்படி பழகிட்டிங்கன்னா, இந்த மாதிரி தியானம் பண்ணி பழகும்போது இந்த ரயில்வே ட்ராக் பக்கத்தில் வீடு இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அந்த ட்ரெயின் போகும்போது சத்தம் வரும்ல, அதை கவனித்து பழகிட்டாங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஒரு வெறுப்பாக இருந்ததோ அதெல்லாம் கூட ஒரு வெறுப்பெல்லாம் இல்லாமல் போயிடும். இலைகளை அசைவை பார்க்கலாம். இப்போ வேணா ஒன்று பண்ணுவோமே, இந்த ஃபேன் எத்தனையில் ஓடுது?
எது உங்களுக்கு வசதியாக, இது ரெண்டில் ஓடுது பரவாயில்ல, இதை வந்து கொஞ்சம் நேரம் வாட்ச் பண்ணுங்கள். இன்னும் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும்போது வாட்ச் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த அசைவோட வெளியில் ஒரு பார்க்கில் உட்காந்துருக்கீங்க, மரத்துக்கடியில் உட்காந்து மரம் அசைகிறதுக்கெல்லாம் அசைதில்லை, காற்று அப்படியே அசைஞ்சிட்ருக்கோம். அதை கவனிக்கும் போது நாம் அதோட ஒன்றிடுவோம். அது மாதிரி வேணால் இந்த வேணால் கவனிங்க. ஆமாம், அது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. நீங்கள் படுக்கையில் போய் படுத்துட்டு கூட நீங்கள் ஃபேன் போட்டு பார்க்கலாம் மேலே. ஆ நம்ம தான் ஒரு கான்செப்ட் சொல்லிட்டோம்ல, என்ன எப்படி வேணாலும் வரலாம், அதுக்கு சுதந்திரம் கொடுத்துருங்க. நமக்கு தெரிஞ்சுட்டு நம்ம அதை கவனிக்கிறோம், அதோட உண்டிடுறோம், அவ்வளோதான். நீங்கள் கவனத்தை வெளியில் கொண்டு போயிட்டீங்கன்னாவே மைண்டு ஒரு சப்போர்ட்டாக தான் மாறும். உள்ளே வேறு எதாவது என்ன வராமல் இருக்கா அப்படின்னு உள்ளே போனீங்கன்னா மறுபடியும் என்ன வரும், உள்ளே நான் மனசை அமைதிப்படுத்திட்டு எண்ணம்லாம் இல்லாமல் பண்ணிவிட்டு நான் இந்த அசைவை கவனிக்கிறேன்னா முடியவே முடியாது. அது வந்து கடலில் அலையெல்லாம் நின்று விட்டி நான் குளிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி, அது நடக்காது. ஆமாம், நீங்கள் மனசு எப்படினாலும் இருந்துட்டோம், நம்ம தான் அது ஓகே பண்ணிவிடுங்க. நின்றும் நின்றும் நீங்கள் இதை கவனிக்க ஆரம்பிச்சாலும் நின்றுடாது, நின்றுடும். ஆமாம் 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 ஆமாம், நல்லா உண்டி இது பண்ணும்போது எனக்கு என்னம்மா ஒன்று தான். இந்த தியானம் பண்ணுங்கள், இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் சில சூழ்நிலையில் வந்து ஒருத்தர் நமக்கு இடைஞ்சலாக ஒருத்தர் பேசிகிட்டே இருந்தார்னா கூட அதை என்ன பண்ணிடுவோம், நம்ம அமிர்த தியானமாக மாற்றிட்டு நம்ம வேலையை நான் பார்த்துட்டுருக்கலாம். எத்தனையோ சங்கடங்கள் இருந்தால் கூட அதை வந்து நம்ம ஏற்புடையதாக மாற்றிக்க முடியும். பிடிக்காததையும் சில சூழ்நிலைகளில் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் ஏற்புடையதாக பண்ணிக்க முடியும். இதை சொன்னேன் நான், போன தடவை கேம்ப் வந்து ஒருத்தர் கேட்டார், எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஒரு அம்மா சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்காரர் குரட்டை விடுவார் தூங்கும்போது, அதை வச்சு நான் அமிர்த தியானம் பண்ணிட்டேன், இப்போ எனக்கு அது டிஸ்டர்பன்ஸ் இல்லை, அது ஏற்புடையதாக மாற்றிக்கிட்டேன் அப்படின்னாங்க, நகைச்சுவையாக சொன்னாங்க. ஸோ அதனால் இது வந்து எது சவுண்டு அல்லது ஒரு அசைவு இது வந்து ஃபோக்கஸ் பண்ணி தியானம் பண்ணுறது வந்து விகற்ப தியானம், அமிர்த தியானம்னு சொல்கிறது, இதை பண்ணலாம். ஓகேங்களா, இதுதான் அந்த மூன்று வகையான தியானங்கள். இதை பற்றி யூடியூப்லேயும் நிறைய இருக்குது, நீங்கள் ஆமாம் யூடியூப் நம்ம யூடியூப்லேயும் நம்மளுது நிறையா இருக்குது. ஆ, இதை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல மாற்றம் வந்து உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, தியானம் மூச்சு பயிற்சி நான் முடிச்சிட்டோம், இது ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது, நீங்கள் பண்ணி பாருங்கள்.